ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான அழகான கிராமத்தில் பென்னன்ற ஒருத்தர் தன்னோட மகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவருக்கு அவர் மகள்னா ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவர் மகளுக்கு அம்மா இல்லை, அவர் ரொம்ப வருஷம் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த மக. அதனால் அவர் மேலே அவருக்கு ரொம்ப பாசம், ரொம்ப அன்பு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவள் வளர்ந்து வந்தால் அவளுக்கும் திருமண பருவம் வந்துச்சு. அவளை அவங்க அப்பா திருமணம் செய்து கொடுத்தாரு. திருமணம் செய்து கொடுத்துட்டு சந்தோஷமாக அவளை அவளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் வந்துட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. திரும்பி ஒரு நாள் அவள் தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பா வீட்டுக்கு வந்திருந்தா. அப்பாவை வந்திருந்த போது ரொம்ப முகம் சோர்வாக, ரொம்ப வேதனையோடு அவள் வந்திருந்தா. வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, அப்பா எனக்கு வாழ்க்கை இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப துன்பமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமே வர்றதில்லை, எனக்கு எப்பயுமே வேதனையாகவே இருக்குது, ஏதோ எனக்கு கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோடு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தா. அவங்க அப்பா அந்நேரம் கிச்சனில் கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இவன் சொன்னதை கேட்டார், அவளுக்கு எந்த பதிலும் அவர் கொடுக்கல. நேராக கிச்சனுக்கு போனார். மூணு பாத்திரத்தை எடுத்து மூணு பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சு மூணு பாத்திரத்தையும் கொதிக்க வச்சார். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு பாத்திரத்தில் கேரட் போட்டார், ஒரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார், இன்னொரு பாத்திரத்தில் காஃபி பீன்ஸை போட்டார். அவள் அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருந்தா, நம்ம இவ்வளோ தூரம் ரொம்ப வேதனையோடு பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அப்பா ஒரு பதிலுமே கொடுக்கலன்னு அவளுக்கு ஒரு பக்கம் கோவம், சிடுசிடுன்னு பார்க்குறா, முறைச்சிட்டு திரும்பி பேசாமல் திரும்பி உம்முன உட்காந்துக்கிட்டா. 20 நிமிஷம் கழித்து அவங்க அப்பா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு டேபிளில் அது மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சார். கேரட் எடுத்து வெளில எடுத்துகிட்டு வந்து வச்சார், எக்கையும் எடுத்துகிட்டு வந்து வச்சார், காஃபி பீன்ஸையும் நல்லா காஃபியாக கலக்கி ஒரு கப்பில் காஃபியாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டார். வச்சுட்டு அவர்கிட்ட அவர் கேட்குறாரு, நான் ஒரே மாதிரியான தண்ணி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே தாம்மா மூணு விஷயத்தை நம்ம போட்டோம், ஒன்று கேரட்டு, ஒன்று எக்கு, ஒன்று வந்து காஃபி பீன்ஸு. கேரட்டு பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே போய் தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது குழஞ்சி போயிடுச்சு. ஆனால் எக்கு முதல்ல அது பார்க்கும்போது பட்டுன்னு போட்டால் பட்டுன்னு உடஞ்சிற மாதிரி லிக்விடேட்டடாக தான் இருக்கும். ஆனால் அதே பொருளை தண்ணிக்குள்ளே 20 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, அது ஓட பிரித்து அது நல்லா ஸ்ட்ராங்கான முட்டையாக ஆகிடுச்சு. காஃபி பீன்ஸு தான் போட்ட தண்ணிக்குள்ளே 20 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியோட தன்மையவே மாற்றிடுச்சு, காஃபி அது காஃபியாக மாறிடுச்சு. இப்போ அந்த காஃபியை குடித்தா நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜியே கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே பிரச்சனைக்குள்ளே போகும் தான், ஆனால் இந்த பிரச்சனைக்குள்ளே போய் எப்படி நம்ம வெளில வரோம், நம்ம நம்மளை எப்படி மாற்றிக்கிறோம், நம்ம இந்த கேரட் போல் இருக்கோமா, முட்டையை போல் இருக்கோமா, இல்லை அந்த காஃபி பீன்ஸை போல் இருக்கோமா அப்படிங்கிறது தாம்மா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பொண்ணுக்கு சொல்கிறார். இதை கேட்டு அவளுக்கு ஒரு பெரிய மனமாற்றம். அவளோட லைஃப்பில் எதுவும் மாறலை, அவளுக்கு இருக்க கஷ்டங்கள் இருக்குது, துன்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த விஷயம் அப்பா சொன்ன இந்த ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை கேட்டுட்டு சந்தோஷமாக அப்பா கூட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டா. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம்.